திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா நாளை துவங்குகிறது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் மே மாதம் கோடை விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு கொடைக்கானல் கோடை விழா நாளை துவங்குகிறது. கோடை விழா குறித்து மாவட்ட சுற்றுலா அலுவலர் உமாதேவி, வட்டாட்சியர் பார்த்திபன் ஆகியோர் கூறியதாவது, கொடைக்கானலில் கோடை விழாவின் முதற்கட்டமாக வந்து வர 7ஆம் தேதியிலிருந்து சில ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம் சார். கோடை விழா கமிட்டி மூலமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வருகின்ற 7ஆம் தேதி வந்து 7/5/2017 டிராயிங் காம்படிஷன் பிரையன் பார்க்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்டு 9th அன்னைக்கு வந்துட்டு பைக் ரேலி அண்டு குதிரை சவாரி இது ரெண்டுமே வந்துட்டு 9th அன்னைக்கு அரவுண்ட் த லேக் அண்ணா ரோடு வழியாக வந்துட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் சார். அண்டு 10ஆம் தேதி வந்து புகைப்பட போட்டி ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் அது த்ரூ இமெயில் வந்து பப்ளிக் மூலமாக ரிசீவ் பண்ணி அதுக்குள்ள ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு அந்த மெயின் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் சார். அது அண்டு ட்ரெக்கிங் காம்படிஷன் வந்துட்டு 10ஆம் தேதி வந்து ஃபோக்கஸ் வாக் டு டால்ஃபின் நோஸ் அந்த ஏரியாவில் ட்ரெக்கிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். 14ஆம் தேதி வந்து கால்பந்து போட்டி ஃபுட்பால் கோடை ப்ரீமியர் லீக் கால்பந்து போட்டி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்டில் அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் புதுசாக விழா கமிட்டி மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் மற்றும் சார் ஆட்சியர் அவர்களின் அறிவுரையின்படி ஸ்பெஷலாக இந்த வருஷம் இருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.